वेदांत देश गयतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंत सार मणवद्य गुणं बुदाग्र्यं नारायणाद्य तुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखर आश्रयामः। नमस्सभायै, இன்றைய தினம் ஸ்ரத்தா 49வது வகுப்புல இருந்துருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்புல சப்தம் பார்த்தோம், ஔகாராந்தகா புல்லிங்கா க்ளௌ சப்தா அப்படிங்கிற சப்தத்தை நாம இதற்கு முன்னாடி கிளாஸ்ல தெரிஞ்சிட்டோம். அதோட என்ன ஆகுதுனாக்கா, அஜந்த புல்லிங்கம் மாத்திரம் நம்ம இது வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுருக்கோம். இன்னிலிருந்து அஜந்த ஸ்திரீலிங்க சப்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா. ஒரு ஒரு சப்தங்களா பார்த்துட்டு இருக்கோம், அந்த சப்தத்தை நம்ம பொறுமையா படிச்சுட்டே வரணும். பொறுமை ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பார்க்க போறது ஆகாராந்தா ஸ்திரீலிங்கா ரமா சப்தா. ஆகாராந்தா ஸ்திரீலிங்கா ரமா சப்தா பாருங்க, நம்ம அஜந்த பிரகரண சப்தங்களை தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது புல்லிங்க சப்தங்களா பார்த்தோம். இன்றைய தினம் நம்ம ஸ்திரீலிங்க சப்தங்கள்ல ஆரம்பிக்கிறோம். அதனுடைய முதல் சப்தம் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, ஆகாராந்தா ஸ்திரீலிங்கா ரமா சப்தா. ரமானா என்ன அர்த்தம்? லக்ஷ்மின்னு அர்த்தம். லக்ஷ்மி ரமானா யாரு? லக்ஷ்மி அப்படிங்கிற பொருளுடைய ஸ்திரீலிங்க சப்தத்தை பார்க்கும். அந்த ஸ்திரீலிங்கம் சப்தம் எப்படி முடிஞ்சிருக்கு? ரமா அப்படிங்கிற ஆகாரத்தை அந்தமாக உடைய சப்தம் என்பதனால் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆகாராந்தகான்னு சொல்றோம். பெரும்பாலான சப்தங்கள் சம்ஸ்கிருத பாஷையில தீர்க்கமான ஓசையில முடிஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொன்னோம்? ஏற்கனவே ஸ்திரீலிங்க சப்தம்னு சொல்லிட்டோம். அதனால ஆகாராந்தா ஸ்திரீலிங்கா ரமா சப்தா. ரமாங்கிறது ரூட். சரி, அது விபக்தியில நம்ம மாற்றி அமைக்கும் பொழுது அதனுடைய ஆகாரம், அதனுடைய உருவம், அதனுடைய உச்சாரணம் எப்படி இருக்குங்கிறத தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆகாராந்த ஸ்திரீலிங்கா ரமா சப்தா. ரமா ரமே ரமாஹ, ரமாம் ரமே ரமாஹ, ரமயா ரமாபியாம் ரமாபிஹி, ரமாயை ரமாபியாம் ரமாபியஹ, ரமாயாஹ ரமாபியாம் ரமாபியஹ, ரமாயாஹ ரமயோஹ ரமாணாம், ரமாயாம் ரமயோஹ ரமாசு. ஹே ரமே ஹே ரமே ஹே ரமாஹ. ஏகாராந்தம் விடுபட்டிருக்கு. சம்போதன பிரதமா விபக்தியில ஹே அப்படிங்கிற ஒரு அக்ஷரத்தை நாம சேர்த்துக்கணுன்றத நான் தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நாம பாக்குறது ஆகாராந்தா ஸ்திரீலிங்கா ரமா சப்தா. பிரதமா விபக்தியில அதனுடைய தன்மை எப்படி இருக்கு? ரமா ரமே ரமாஹ. எப்படி இருக்கு? ரமா ரமே ரமாஹ. த்விதீயா விபக்தியில ரமாம் ரமே ரமாஹ, ரமாம் ரமே ரமாஹ. திருத்தீயால ரமயா ரமாபியாம் ரமாபிஹி, ரமயா ரமாபியாம் ரமாபிஹி. சதுர்த்தியில ரமாயை ரமாபியாம் ரமாபியஹ, ரமாயை ரமாபியாம் ரமாபியஹ. பஞ்சமில ரமாயாஹ ரமாபியாம் ரமாபியஹ, ரமாயாஹ ரமாபியாம் ரமாபியஹ. சஷ்டில ரமாயாஹ ரமயோஹ ரமாணாம், ரமாயாஹ ரமயோஹ ரமாணாம். சப்தமில ரமாயாம் ரமயோஹோ ரமாசு, ரமாயாம் ரமயோஹோ ரமாசு. சம்போதன பிரதமா விபக்தியில ஹேரமே ஹேரமே ஹேரமாஹா,
ஹேரமே ஹேரமே ஹேரமாஹா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஆகாராந்த ஸ்திரீலிங்கா ரமா சப்தா. நம்ம மொத்தம் இந்த ஸ்ரத்தா கோஷல அஜந்த புல்லிங்க பிரகரணம், ஸ்திரீலிங்க பிரகரணம், நபும்சகலிங்க பிரகரணம் அப்படிங்கிறத நம்ம சிலபஸா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இதுவரைக்கும் நம்ம அகாராந்த புல்லிங்க சப்தங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இகாராந்த புல்லிங்க சப்தம், உகாராந்தம், ரிகாராந்தம், அந்த வரிசையில ஓகாராந்தம், ஔகாராந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்திரீலிங்க சப்தம் அப்படிங்கிறத பாக்குறோம். அது எப்படி இருக்கு? ஆகாராந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி உச்சாரணம் பண்ணணும், எப்படி படிக்கணும், திரும்ப சொல்றேன், கவனமா கேளுங்க. ஆகாராந்தா ஸ்திரீலிங்கா ரமா சப்தா, ரமா ரமே ரமாஹ, ரமாம் ரமே ரமாஹ, ரமயா ரமாபியாம் ரமாபிஹி, ரமாயை ரமாபியாம் ரமாபியஹ, ரமாயாஹ ரமாபியாம் ரமாபியஹ, ரமாயாஹ ரமயோஹு ரமாணாம், ரமாயாம் ரமயோஹு ரமாசு. ஹே ரமே ஹே ரமே ஹே ரமாஹ. ஆகாராந்த ஸ்திரீலிங்கஹ ரமா சப்தஹ, ரமா ரமே ரமாஹ, ரமாம் ரமே ரமாஹ, ரமயா ரமாபியாம் ரமாபிஹி, ரமாயை ரமாபியாம் ரமாபியஹ, ரமாயாஹ ரமாபியாம் ரமாபியஹ, ரமாயாஹ ரமயோஹு ரமாணாம், ரமாயாம் ரமயோஹு ரமாசு. ஹே ரமே ஹே ரமே ஹே ரமாஹ. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். விபக்தியை பொறுத்த வரைக்கும் அது இங்கிலீஷ்ல கேஸ்ன்னு சொல்லுவா. மொத்தம் 8 கேஸ் இருக்கு சம்போதன பிரதமா விபக்தியோட சேர்த்து. பிரதமான வரும்பொழுது உள்ளத உள்ளபடி சொல்றது பிரதமா. ஐ த்விதீயா, ஆல் ஓடு உடன் த்ருதீயா, பொருட்டு ஆக சதுர்த்தி, இருந்து காட்டிலும் விட பஞ்சமி, இக்கு உடைய சட்டி, இல் கண் மேல் சப்தமி, விழிவேற்றுமை ஹே ராமா அப்படின்ற பொருளை உடையது சம்போதன பிரதமா விபக்தி. இப்ப நான் சொன்ன இந்த எழுத்துக்களை எந்த சப்தத்தை நாம பயன்படுத்த போறோமோ அந்த சப்தத்தோட இப்ப நான் சொன்ன அர்த்தத்தை சேர்க்க வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த மாதிரி பண்ணா அதனுடைய அர்த்தம் நமக்கு தானாக புரிஞ்சும். விபக்தியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான பொருளை உடையது. இதுதான் கிராமர். மேற்கொண்டு ஒரு சப்தத்துக்கு ஏக வச்சனம் இருக்கும், த்விவச்சனம் இருக்கும், பகுவச்சனம் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம வச்சனங்களை வரிசைப்படுத்தும் பொழுது அதையும் தெரிஞ்சிடும். அப்போ ஒரு சப்தத்தை 8 விபக்தியின் அடிப்படையிலும், 3 வச்சனத்தின் அடிப்படையிலும், 24 விதமான வேற வேற பொருளை தரக்கூடிய சொற்களாக மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் விபக்தி. அதுதான் சப்தமஞ்சரி அப்படிங்கிற புக்கில் ஒரு ஒரு சப்தத்தையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியரா நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. அந்த வரிசையில் இன்றைய தினம் நம்ம பார்க்கறது ஆகாராந்தா ஸ்திரீலிங்கா ரமா சப்தா. சரியா, இது சப்தமஞ்சரி. இதே மாதிரி நான் இப்போ எப்படி உங்களுக்கு படிச்சு காண்பிச்சனும், இதே மாதிரி நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே வரணும். அப்பதான் நமக்கு அந்த சப்தத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நமக்கு தெளிவா புரிய வரும். சரியா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த சப்தத்தை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னாக்கா ஒரு அழகான சுபாஷிதம். என்ன சுபாஷிதம் பார்க்கலாமா? பாருங்க என்ன கொடுத்திருக்கு. சுபாஷிதம் சதயம் ஹிருதயம் எஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயா பரஹிதே எஸ்ய கலிதஸ்ய கரோதி கிம்.
திரும்ப சுபாஷித்தனுடைய ஸ்லோகத்தை படிக்கிறேன், கவனமா கவனிங்கோ. சதயம் ஹிருதயம் யஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயா பரஹிதே யஸ்ய களி தஸ்ய கரோதி கிம். களிஹி அப்படிங்கிறது அங்க இஸ்ஸா மாறி இருக்கு, சரியா? களிஸ்தஸ்ய கரோதி கிம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த சுபாஷிதம் நமக்கு என்ன விஷயத்தை கன்வே பண்றது இல்லையா? ஒவ்வொரு சுபாஷிதமும் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறது இல்லையா? இன்றைய தினம் சுபாஷிதத்துல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்கா, நாம இப்ப இருந்துட்டு இருக்கிறது கலியுகம். நமக்கு தெரியும் யுகங்களை நான்கு விதமா பிரிக்கிறா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இல்லையா? எல்லாரும் அதை நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். யுகங்கள் மொத்தம் நான்கு, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். சரி, இப்ப நாம இருந்துட்டு இருக்க இந்த கலியுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மோக்ஷ உபாய சாதனம் என்னன்னு பார்த்தேன்னாக்கா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ. இல்லையா, ஒன்பது விதமான பக்தி சொல்றா. பக்தி மொத்தம் எவ்வளோ எத்தனை விதமா சொல்றா? ஒன்பது விதமான பக்திகள், நவவித பக்தியா சொல்றா. அந்த ஒன்பது விதமான பக்தியில நம்ம இந்த கலியுகத்துல எதெல்லாம் பின்பற்ற முடியும்னு பார்த்தேன்னாக்கா, சிரவணம் கீர்த்தனம், அதாவது சத்விஷயங்களை காதால கேட்கறது அது சிரவணம், சத்விஷயங்களை வாயால சொல்றது கீர்த்தனம். இல்லையா, ஒரு பகவன் நாமாவ காதால கேட்கறது சிரவணம், பகவன் நாமாவ வாயால உச்சரிக்கிறது கீர்த்தனம். இந்த கலியுகத்துல மோக்ஷோபாய சாதனம் இதை ரெண்டா கொடுக்குறான், இல்லைன்னா கலிபுருஷன் நம்மளை பிடிச்சிட்டுருவானா? கலிபுருஷன் என்ன பண்ணுவா? நம்மளை பிடிச்சிட்டுருவான். கலிபுருஷன் கிட்டேந்து நாம வந்து அவனுடைய திருஷ்டியிலையோ இல்லாட்டியோ அவனுக்கு அகப்படாம நம்ம போயிடுனாக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது இந்த சுபாஷிதம் அழகா. சதயம் ஹிருதயம் யஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயா பரஹிதே யஸ்ய கலிஸ்தஸ்ய கரோதிக்கம். கலிபுருஷன் முதல்ல உள்ள வரும்பொழுது எந்தெந்த இடத்துல இருக்கலாம், எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வரான். அப்படி வரும்பொழுது அவங்கிட்ட இந்த சத்விஷயம் நடக்கிறது பதிலா அங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கன்வே பண்ணப்படுறது. யார்கிட்ட? கலிபுருஷன் கிட்ட. அந்த ரீதியில இங்க பாருங்க, சதயம் ஹிருதயம் எஸ்ய, எஸ்ய எவரிடத்தில், ஹிருதயம் சதயம் அதாவது கருணை நிறைந்தவனாக எவன் ஒருவன் காணப்படுகிறானோ. எப்பவுமே அந்த இதயம் எப்படி இருக்கும்னாக்கா, கருணை நிறைந்ததா இருக்கணும் இல்லையா? இதயத்துல நம்ம மனசால கூட பிறருக்கு என்ன நினைக்க கூடாது? துரோகம் நினைக்க கூடாது. மனசளவுல நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? ஆன்மா சுத்தமா இருக்கணும். இதயம் ரொம்ப அப்பழுக்கற்றதா இருக்கணும். சதயம் ஹிருதயம் எஸ்ய. சரி, அப்படி ஹிருதயம் மாத்திரம் பரிசுத்தமா இருந்தா போருமா சுவாமி? பாஷிதம் சத்யபூஷிதம், பாஷணனா பேசுறது, பாஷிதனானது பேசுறது. சத்யபூஷிதம் அதாவது பூஷணனாக்கா ஆர்னமெண்ட், ஆபரணம். நம்ம பேசுற வாக்கு இருக்கு இல்லையா, வார்த்தைகளுக்கு எது ஆர்னமெண்ட்னாக்கா சத்தியமேவ, உண்மையை பேசுறது தான் நம்ம நம்மளுடைய வார்த்தைக்கு அழகே, உண்மையை பேசுறது தான் நம்ம வார்த்தைக்கு அழகு. சரி, மனசு அப்படிங்கிற ஹிருதயம் ஆச்சு, பாஷணம் அப்படிங்கிற வாக்காச்சு, அடுத்தது என்ன இருக்கு? காயகா. காயகான சரீரம், மனசா வாச்சா சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, மூன்று விதம் இருக்கு, மனசு வாக்கு காயகா, மனோவா காயகான்னு சொல்லுவான். மனோவா காயகா சொல்றா இல்லையா? காயகான சரீரம் பரகிதே எஸ்ய, அதாவது இந்த சரீரம் பிரத்யாருக்காக உதவக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில், கிடையாது நான் பிறருக்காக உதவுறேன், என்னுடைய சரீரத்தால நான் பிரத்யாருக்கு உதவி பண்றேன் அப்படின்னு இருக்கக்கூடியவன். இந்த மூணு பேர் நல்லா பாருங்க, மனசாலையும் பிறருக்கு எந்த வித கெடுதலும் நினைக்க கூடாது, கருணை உள்ளத்தோட இருக்கணும். அதே மாதிரி பேசுற வார்த்தையிலும் பொய் பேசக்கூடாது, சத்தியமேவ இருந்ததுன்னா அப்போ அது வந்து சத்தியபூஷிதம். அடுத்தது காயகா, சரீரம் சரீரத்தால பிறருக்கு உதவிண்டே இருக்கணும். இந்த மூணு விதமா நம்ம பிரத்யாருக்கு உபதிரவம் பண்ணலாம். இந்த மூன்று விதத்துல பிரத்யாருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? உபதிரவம் கூட பண்ணலாம், அது பண்ணக்கூடாதா? கலிஸ்தஸ்ய கரோதிக்கும், இதயத்தாலேயே நான் ரொம்ப நல்லா இருக்கேன், வாக்காலேயே நான் எந்த பொய் பேசல, சரீரத்தாலே நான் பிறருக்கு துன்பம் கொடுக்கல அப்படின்னா அவன்கிட்ட கலிபுரேஷன் வரவே மாட்டானா? அவன் அவன்
அவ கிட்ட கலிபுருஷன் என்ன பண்ணிட முடியும்? ஏதாவது பண்ணிட முடியுமா? இந்த மாதிரி யார் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனிடத்த கலிபுருஷன் நெருங்கவே முடியாதான் இல்லையா? யார் யார்கிட்ட? நல்ல ஹிதயம் கொண்டு வாக்கிட்ட. சதயம் ஹிருதயம் எஸ்ய பாஷிதம் சத்தியபூஷிதம், தன்னுடைய வார்த்தையில பொய்யே பேசாம சத்தியத்தோட இருந்து வாக்கிட்ட. காயகா பரஹிதே, பிறருக்கு உதவுவது இல்லையா? பரோபகாரம், நம்ம சரீரத்தால பிறருக்கு என்ன பண்ணலாம்? உபகாரம் பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு எதை நம்ம வந்து பெரிய உபகாரமா எடுத்துக்கலாம்னாக்கா, பிரத்யாருக்கு உபத்திரவம் பண்ணாம இருக்கிறதே பெரிய உபகாரம் தான் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதை தாண்டி அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றது இல்லையா? பாருங்க, கலிஸ்தஸ்ய கரோதிக்கும், அப்பேற்பட்டவா கிட்ட கலிபுருஷனால என்ன பண்ணிட முடியும்? நெருங்க கூட முடியாது இல்லையா? சதயம் ஹிருதயம் எஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயஹா பரஹிதேயஸ்ய கலிஸ்தஸ்ய கரோதி கிம் கிம் கரோதி. கலிபுருஷா என்ன பண்ணிட முடியும் இவா இடத்துல? ஒன்னும் பண்ணிட முடியாது. சதயம் ஹிருதயம் எஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயஹா பரஹிதேயஸ்ய கலிஸ்தஸ்ய கரோதி கிம் அப்படிங்கறதான் இன்றைய தினத்தினுடைய சுபாஷிதம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது வததது சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும் இல்லையா? லாஸ்ட் வகுப்புல அந்த வததது சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற பாட்டுல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரே பேஜ் நம்பர் 8 பார்த்தோம் இல்லையா? 8வது பேஜ் நம்ம முடிச்சிருந்தோம் கடைசி வகுப்புல. முடிக்கும் பொழுது வததது சம்ஸ்கிருதத்துல இந்த 8வது பேஜ் ஜூம் பண்ற பாருங்க, இதை முடிச்சிருந்தோம் இல்லையா? தத் ஹ்யஹ ஏவ சமாப்தம், அது நேற்றே முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறா? இதானீம் ஏவ வா, இப்பொழுதே வா அப்படிங்கிறத பார்த்தோம். ஆமாம் இப்பொழுதே, ஆம் இதானீம். அதுக்கப்புறம் கிடைத்ததா, பிராப்தம் வா, எத்தனை மணிக்கு, கஸ்மின் சமயே, 5 மணிக்கு, பஞ்சவாதனே, தேவையில்லை, ந ஆவசியகம், மிக்க மகிழ்ச்சி, மகான் ஆனந்தா, முயற்சி செய்கிறேன், பிரயத்னம் கரோமி, இயலவில்லை ஐயா, ந சக்யதே போஹோ, அப்படி சொல்லாதீர்கள், ததான வதது. அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சென்ற வகுப்புல இந்த வததது சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற புத்தகத்துல இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயங்கள். அதை தொடர்ந்து இன்னைக்கு பேஜ் நம்பர் 9ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, எப்பொழுது தருவாய், எப்பொழுது தருவாய், கதா ததாதி, எப்பொழுது தருவாய், கதா ததாதி. இங்க பாருங்க, ஒருத்தர் கேட்டா என்கிட்ட போன கிளாஸ்லயே, இந்த சாமான்யமா சம்ஸ்கிருதம் பேசி பழகும் பொழுது இந்த என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் பர்சன் செகண்ட் பர்சனுக்கு கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? கேட்கும் பொழுது கதா ததாதி, எப்போ தருவாய், ஏன்னா என்ன பர்ஃபெக்டா என்ன இருக்கணும், கதா ததாசின்னு வரணும் இல்லையா? போன தடவை என்கிட்ட கேட்டா, போன தடவை அப்படி வந்து சி வரலையே மாமா, ஏன் வந்து தீ வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அதாவது சாமான்யமா சம்ஸ்கிருதம் இந்த மாதிரி விவகாரத்துல பேசி பழகும் பொழுது இதுதான் ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல நம்ம அவ்வளோ கிராமட்டிக்கலா பார்க்கணுன்ற, நுட்பமா பார்க்கணுன்ற இது கிடையாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். பிகினிங் ஸ்டேஜ்ல சம்ஸ்கிருதம் அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பான் சரியா? பாருங்க, கதா ததாதி, எப்பொழுது தருவாய், நான் என்ன செய்வேன், அகம் கிம் கரோமி, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல, அகம் கிம் கரோமி, அகம் கிம் கரோமி. அடுத்தது எத்தனை பேர் இருக்கிறார்கள், இப்ப நம்மளோட வகுப்புல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கேட்கறதுக்கு சம்ஸ்கிருதம் என்ன கேட்கலாம், கதி ஜனாக சந்தி, கதி ஜனாக சந்தி இல்லையா? அஸ்தி ஸ்தா சந்தி, அஸ்தினா இருக்கிறான் அர்த்தம், சஹானா இருவர்கள் அர்த்தம், சந்தினா மெனி பீப்புள், அதாவது புளூரல்ல பகுவச்சனத்துல இல்லையா? கதி ஜனாக சந்தி, எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அடுத்தது புனகா ஆகச்சது, மீண்டும் வாருங்கள். இப்ப நம்ம சொல்ற இல்லையா புனர்மிலாமகா, இப்ப புனகானா அகைன், மீண்டும் வாருங்களுக்கு என்ன சொன்னோம், புனகா. இப்ப நம்ம மாத்துக்கு வரா யாராவது இல்லையா, புனகா ஆகச்சது சொல்லுவோம் இல்லையா, மறுபடியும் வாங்கோ, மீண்டும் வாங்கோ, புனப்புனகா ஆகச்சது, மீண்டும் மீண்டும் வாங்கோ சொல்லுவோம் இல்லையா, அதுதான்.
அடுத்தது நிச்சயம் வருகிறேன்றதுக்கு அவசியம் ஆகச்சாமி, அவசியம் ஆகச்சாமி அப்படின்னு அர்த்தம், நிச்சயமாக வருகிறேன், கண்டிப்பா வருவேன். சரி, தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கேட்போம் இல்லையா, நம்ம ஒருத்தர் சந்திக்கிறோம், வெகு நாட்களுக்கு பிறகு அவரை சந்திக்கிறோம்னா என்ன கேட்போம் முதல்ல, பவான் கதமஸ்தி, பவான் கதமஸ்தி. இப்ப அஸ்தின்றது சிங்குலர், சந்தின்றது புளூரல் இல்லையா, அந்த வரும்போது அப்படியே தொடர்ந்து நம்ம நிறைய விவகாரங்களை சப்தங்களை பார்த்துட்டே வரும், நமக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. பவான் கதமஸ்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இல்லையா. அடுத்தது வீட்டில் எல்லாம் நலமா இல்லையா, கிருகே சர்வம் குஷலம் கிம், என்னெல்லாம் எழுதுவோம் குஷலம், எங்க எழுதுவோம்னாக்கா லெட்டர்லாம் போஸ்ட் கார்டுல எல்லாம் பார்த்துருக்கிறது ஞாபகம் எனக்கு, தாத்தா எல்லாம் பண்ணிருக்கா இல்லையா, அவருக்கு லெட்டர் வரும்போது அதுல குஷலம்ன்ற வார்த்தை அப்பதான் பார்ப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம், அது அப்ப நம்ம தமிழ் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அது அது வந்து சம்ஸ்கிருதம், குஷலம் விசாரிக்கிறது சொல்லணும் இல்லையா, என்ன இருக்கு பாருங்க இல்லையா, கிருகே சர்வம் குஷலம் கிம் இல்லையா, என்ன வீட்டில் எல்லோரும் நலமா, அப்ப குஷலானா நலம் விசாரிக்கிறது அர்த்தம், நலமான அர்த்தம், குஷலம் வா அப்படின்னா நலமாக இருக்கிறீர்களா, ஆமாம் எல்லாம் நலம் இப்படி சொல்லுவோம், ஆம் சர்வம் குஷலம், ஆம் சர்வம் குஷலம், அனைவரும் நலம் இல்லையா. அதுக்கடுத்து என்ன கேட்போம், ஃபர்தரா பேசிட்டே இருக்கும்போது என்ன சமாச்சாரம், மேற்கொண்டு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னாக்கா, அது சம்ஸ்கிருதம் எப்படி, கா வார்த்தா, கா வார்த்தா அப்படின்னா கானா ஸ்ரீலிங்கம், வார்த்தான்றது ஸ்ரீலிங்கம் இல்லையா, நல்லா பாருங்க அந்த பர்சனல் பண்ணணும் எப்படி பயன்படுத்துறான்றது நம்ம மேட்சா பார்க்கணும் இல்லையா, கா வார்த்தா இல்லையா, என்ன சமாச்சாரம், என்ன செய்தி, வார்த்தானா செய்தி, கா வார்த்தா அப்படின்னா அடுத்தது என்ன இருக்கு, நீங்களே என்ன இருக்கு, கேட்க வையுங்கள், பவானியேவ சிராவயத்து, பவானியேவ சிராவயத்து, நீங்களே கேட்க வையுங்கள் அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் என்ன சொல்லலாம், பவானியேவ, ஏவன சொல்லிருக்கோம் நம்ம அவ்வியத்தை பார்த்துருக்கோம் அத இல்லையா, பவானியேவ சிராவயத்து. சோ இந்த மாதிரியான பதங்களா இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம், என்னென்ன பார்த்திருக்கோம், எப்பொழுது தருவாய் அப்படிங்கிறதுக்கு கதாததாதி, நான் என்ன செய்வேன், அகம் கிம் கரோமி, அகம் கிம் கரோமி, எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு கதிஜனாக சந்தி, கதிஜனாக சந்தி அப்படி கேட்கணும், மீண்டும் வாருங்கள், மீண்டும் வாருங்கள், புனகா ஆகச்சது, புனகா ஆகச்சது, நிச்சயம் வருகிறேன், அவசியம் ஆகச்சாமி, நிச்சயம் வருகிறேன், அவசியம் ஆகச்சாமி, தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள், பவான் கதமஸ்தி, பவான் கதமஸ்தி, வீட்டில் எல்லாம் நலமா, கிருகே சர்வம் குஷலம் கிம், வீட்டில் எல்லாம் நலமா அப்படிங்கிறதுக்கு கிருகே சர்வம் குஷலம் கிம், அடுத்தது ஆம், ஆமாம் எல்லாம் நலம், ஆம் சர்வம் குஷலம், ஆம் சர்வம் குஷலம், கா வார்த்தா, கா வார்த்தா, என்ன சமாச்சாரம், என்ன செய்தி, பவானேவ சிராவயத்து, நீங்களே கேட்க வையுங்கள். சோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா வததுது சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், 9வது பேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் தொடர்ந்து நீங்க அபியாசம் பண்ணுங்கோ, எழுதி பழகுங்கோ இல்லையா, வாயை திறந்து உச்சாரணம் பண்ணுங்க, பயப்படவே வேண்டாம், வாயை திறந்து உட்காந்து படிங்க, படிக்கும்பொழுது மனசுக்குள்ளேயே எல்லாம் படிக்க வேண்டாம், நல்லா சப்தமா படிங்கோ, அப்பதான் மனசுக்குள்ள திடமா பதியும் சரியா. அதை தொடர்ந்து அடுத்த 10வது பேஜ், பதத்து சம்ஸ்கிருதனுடைய 10வது பேஜ் பார்க்கலாம். இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க அப்படியே அதை ஹோம்ஒர்க்கா எழுதி எனக்கு அனுப்ப வேண்டியதுதான் இல்லையா, இப்ப சொல்லிட்டு இருக்கிறதா, நீங்க ஹோம்ஒர்க்கா எழுதி எனக்கு நீங்க அனுப்பிச்சு வைங்கோ, எழுதாம மட்டும் இருக்காதே, எழுதாம இருந்தா கத்துண்ட அக்ஷரங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும், எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும், அதுதான் அக்ஷரம், அக்ஷரத்தினுடைய தன்மை என்ன, நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளவு சீக்கிரமா கிரகிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். சோ ஒரு க்ஷணம்தான், ஒரு க்ஷணத்துல கத்துண்ட இதெல்லாமே வந்து நம்மளை விட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, எனக்கு இதேதான் வந்த பேஜா தான் வந்துட்டு இருக்கு பாருங்களேன், சரி ஒரே செகண்ட்மா, சாரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், அதே பேஜை தான் எடுத்துட்டு இருக்க, இந்த பேஜுக்கு போக மாட்டேங்கிறேன், பரவாயில்ல இதெல்லாம் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறது இன்னைக்கு. சரி, இதை நம்ம படிக்கிற அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அவ படிச்சிடலாம் இல்லையா, யார் சொல்லியிருந்தோம் போன கிளாஸ்ல
கடைசியா யார் படிச்சிருந்தா அப்படின்னாக்கா, இப்போ வந்து வனஜா மேடம் படிச்சா நினைக்கிறேன் இல்லையா? இப்போ வனிதா மேடம் இருக்கல, வனிதா வாசுதேவன் இருக்கேன் சுவாமி, இருக்கேன் சுவாமி. படிக்கிறீங்களா? படிங்க, நான் ஜூம் பண்றேன். ஆ படிங்க. ஓகே சுவாமி, ஓகே சுவாமி, கொஞ்சம் பேசி பண்ணுங்க சுவாமி. கதா ததாதி, எப்போது தருவாய்? அகம் கிம் கரோமி, நான் என்ன செய்வேன்? கதி ஜனாகா சந்தி, எத்தனை பேர் இருக்கிறார்கள்? புனக ஆகச்சது, மீண்டும் வாருங்கள். அவசியம் ஆகச்சாமி, நிச்சயம் வருகிறேன். பவான் கதம் அஸ்தி, தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கிருஹே சர்வம் குஷலம் கிம், வீட்டில் எல்லோரும் நலமா? ஆம் சர்வம் குஷலம், ஆம் எல்லோரும் எல்லாம் நலம். படிங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கணும் சுவாமி, ஃபுல்லா தெரியல சுவாமி. கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கணும் சுவாமி, கீழே கீழே கரெக்டணும் சுவாமி. கிருஹே சர்வம், கிருஹம் சர்வே சர்வம் குஷலம் கிம், வீட்டில் எல்லாம் நலமா? ஆம் சர்வம் குஷலம். கா வார்த்தா, என்ன சமாச்சாரம்? பவான் ஏவ ஸ்ராவயது, நீங்களே கேட்க வையுங்கள். வெரி குட், சமீச்சனம், உத்தமம், பகு உத்தமம். இப்போ இந்த ஆர்டர்ல முடிஞ்சிருத்து, யாராவது அதுல விடுபட்டு இருக்காளா? யாராவது நான் விட்டுட்டேன், என்னுடைய நேம் வரலன்றவ யாரா இருக்காளா? தத்து ஹ்யவஹ ஏவ சமாப்தம், அது நேற்றே முடிந்து விட்டது. இதானீம் ஏவவா, இப்போதேவா? ஆம் இதானீம், ஆமாம் இப்போதே, ஆமாம் இப்போதே. பிராப்தம் வா, கிடைத்ததா? கஸ்மின் சமயே, எத்தனை மணிக்கு? பஞ்சவாதனே, ஐந்து மணிக்கு. ந ஆவசியகம், தேவையில்லை. மகான் ஆனந்தாக, மிக்க மகிழ்ச்சி. மகான் ஆனந்தாக, ஓகே. பிரயத்னம் கரோமி, முயற்சி செய். ந சக்யதே போகோ, ந சக்யதே போகோ, இயலவில்லை. ததா ந வதது, அப்படி சொல்லாதீர்கள். வெரி குட், சமீச்சன், உத்தம உத்தம. சுஷீலா மாமி படிக்கிறீங்களா? சுஷீலா மாமி படிங்கோ. கதா ததாதி, எப்பொழுது தருவாய்? அகம் கிம் கரோமி, நான் என்ன செய்வேன்? கதி ஜனாக சந்திஹி, எத்தனை பேர் இருக்கிறார்கள்? புனக அகச்சது, ஆகச்சது, மீண்டும் வாருங்கள். அவசியம் ஆகச்சாமி, நிச்சயம் வருகிறேன். பவான கதம் அசித், அஸ்தி எப்படி? அஸ்தி பவான் கதம் அஸ்தி, பவான் கதம் அஸ்தி, தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கிருஹே சர்வம் குஷலம் கிம், வீட்டில் சர்வம் குஷலம், ஆமாம் எல்லாம் நலம். பவான் ஏவ ஸ்ராவயது, நீங்களே கா வார்த்தா ஒண்ணு விட்டே, என்ன சமாச்சாரம்? பவான் ஏவ ஸ்ராவயது, உத்தமம் உத்தமம், பகு உத்தமம். வேற யார் விட்டு போச்சு? இதே மாதிரி வைதேகி மாமி மாதிரி, சுஷீலா மாமி மாதிரி, அந்த ஆர்டர்ல யாராவது பேர் விட்டு இருந்ததுன்னா அவ யார் பேர் விட்டதுன்னு சொன்னா அவ படிக்கலாம்.
யாரையும் விட்டுட கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப இந்த ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு சார், நான் கண்டிப்பா சொல்றேன். இந்திரா மாமி படிங்க. அது ஹ்யஹ ஏவ சமாப்தம், அது நேற்றே முடிந்து விட்டது. இதானீம் ஏவவா, இப்போதேவா? ஆம் இதானீம், ஆமாம் இப்போதே. பிராப்தம் வா, கிடைத்ததா? கஸ்மின் சமயே, எத்தனை மணிக்கு? பஞ்சவாதனே, 5 மணிக்கு. ந ஆவசியகம், தேவையில்லை. மகான் ஆனந்தக, மிக்க மகிழ்ச்சி. பிரயத்தனம் கரோமி, முயற்சி செய்கிறேன். ந சக்கியதே போகோ, இயலவில்லை ஐயா. ததா ந வதது, இப்படி சொல்லாதீர்கள். உத்தமம், உத்தமம், பகு உத்தமம். ஜெயஸ்ரீ மாமி படிக்கிறனா? ஜெயஸ்ரீ மாமி படிங்கோ. கதா ததாதி, எப்பொழுது எப்பொழுது தருவாய்? அகம் கிம் கரோமி, நான் என்ன செய்வேன்? கதிஜனாக சந்தி, எத்தனை பேர் இருக்கிறார்கள்? புனக ஆகச்சத்து, மீண்டும் வாருங்கள். இன்னும் கொஞ்சம் மீண்டும் அவசியம் ஆகச்சாமி, அவசியம் நிச்சயம் வருகிறேன். பவான் கதம் அஸ்தி, தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கிருஹே சர்வம் குஷலம் கிம், வீட்டில் எல்லாம் நலமா? ஆம் சர்வம் குஷலம், ஆமாம் எல்லாம் நலம். காவார்த்தா, என்ன சமாச்சாரம்? பவான் ஏவ சாவயத்து, நீங்களே கேட்க வையுங்கள். எக்ஸலன்ட், உத்தமம், உத்தமம், பகு உத்தமம். சுவாமி ஹேமா படிக்கல. சுவாமி ஹேமா மேடம் படிக்கலையா? அதாவது ஹேமா மேடத்தை தவிர மீதி எல்லாரும் மியூட் போடுங்களேன் ப்ளீஸ். இப்போ ஹேமா மேடம், இப்போ யாருக்கு ஒரு சான்ஸ் வருதோ அவ பேரை சொல்லிட்டுனா மற்றவெல்லாம் மியூட் போட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு அந்த தேவையில்லாத சப்தங்கள் வரும் இல்லையா? கிளாரிட்டி இருக்கா? ப்ளீஸ் ஹேமா மேடம் படிங்கோ. சமாப்தம், அது நேற்றே முடிந்து விட்டது. இதானீம் ஏவவா, இப்போதேவா? ஆம் இதானீம், ஆமாம் இப்போதே. பிராப்தம் வா, கிடைத்ததா? பஞ்சவாதனே, இந்த சாரி கஸ்மின் சமயே, எத்தனை மணிக்கு? பஞ்சவாதனே, 5 மணிக்கு. நா ஆவசியகம், தேவையில்லை. மகான் ஆனந்தக, மிக்க மகிழ்ச்சி. பிரயத்தனம் கரோமி, முயற்சி செய்கிறேன். ந சக்யதே போஹோ, இயலவில்லை ஐயா. அப்புறமா நெக்ஸ்ட், ததா ந வதது, அப்படி சொல்லாதீர்கள். சமீச்சனம், உத்தமம், பகு உத்தமம். மியூட் போடுங்க. இல்ல நல்லா படிக்கிறேன். இன்னைக்கு படிக்காதவா நாளைக்கு அவகாசம் கொடுக்குறேன். அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இதுல யாரெல்லாம் படிக்கலையோ அவளுக்கு நிச்சயமா அவகாசம் கொடுத்து முதல்ல உங்களை படிக்க வச்சுட்டு தான் அடுத்த போர்ஷனுக்கே போவேன். ஓகேவா? அடுத்த கிளாஸ் ரொம்ப ஸ்பெஷலான கிளாஸ் நமக்கு. ஏன் அப்படின்னு பாக்குறடா, 50th கிளாஸ் இல்லையா? வெற்றிகரமா 50th வகுப்பு நம்ம அடுத்த வகுப்புல தொட போறோம். சரியா? ரொம்ப நன்னா உங்களுடைய சப்போர்ட்னாலதான் அவர் போயிட்டு இருக்கு இல்லையா? உங்களுடைய அந்த கோஆபரேஷன், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட், எல்லாருமே ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா நீங்க எழுதி அனுப்புறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப நன்னா போயிட்டு இருக்கு இல்லையா? எல்லாமே வந்து பகவானுடைய நம்ம நரசிம்மருடைய ஆசீர்வாதம், ஆச்சாரனுடைய அனுகிரகம் எல்லாமே இருக்கு. அது இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் நம்ம ஆச்சாரனுடைய அனுகிரகத்தினால, பெரியவாருடைய அனுகிரகத்தினால ரொம்ப நன்னா போயிட்டு இருக்கு. நல்லா கிளாஸ் இருக்கு, உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப நன்னா இருக்கு. இதோ இதே மாதிரியான என்தூசியாஸ்டோட நீங்க நல்லா இன்னும் மென்மேலும் படிக்கணும். சரியா? இன்னைக்கு விடுபட்டவால அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா நான் படிக்க வைக்கிறேன். அவகாசம் எடுத்து தன்யவாதாக. ஏதாவது உங்களுக்கு சம்சயம் இருந்தா கேளுங்க. சாமி, ஒரே ஒரு இது, இந்த 9th பேஜ்ல வந்து ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, அந்த கிம்னு ஒண்ணு வருது. அகம் கிம் கரோமி, நான் என்ன செய்வேன் அப்படின்னு தமிழ்ல ஒண்ணு இருக்கு. அதே போல கா வார்த்தாங்கிற இடத்துல என்ன சமாச்சாரம்? அப்ப கிம் கா ஸ்திரீலிங்கம், கிம்ன்றது நபும்சகலிங்கம். சரியா? கேள்வி கேட்கும் பொழுது
நீங்க அடுத்த பதத்தை என்ன பிரயோகம் பண்றீங்களோ அந்த கஹாராமஹா அப்ப அங்க அதுக்கு மேட்ச் ஆகும். காசி கா சீதா அப்படி இல்லையா, சா கா அப்படிம்போ சா சீதா. அப்படின்னும்போது சா கஹா சா ராமஹா கா சா சா சீதா இல்லையா, தத்து கிம் தத்து பலம் இப்படியாக அது வந்து நம்ம பிரயோகம். அது வந்து என்னன்னாக்கா கஹா கா கிம் இல்லையா, கஹாங்கிறது புல்லிங்கம், காங்கிறது ஸ்திரீலிங்கம், கிம் அப்படிங்கிறது நப்பும் சக்தி. தன்யவாதம். தன்யவாதாக. தன்யவாதம். தன்யவாதம். தன்யவாதம் சுவாமி.